ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலையை நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக என்ற இரு கட்சியினுடைய நலன் விரும்பியாகவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தொடரும். கூட்டணி என்பது தேர்தல் காலங்களிலே மக்களுடைய விருப்பத்திற்கேற்றவாறு தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அதற்கேற்றவாறு எதிரணியை வீழ்த்தி, பாராளுமன்ற தேர்தல் என்றால் பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கை பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்துவது தான். மற்றபடி அவரவர்கள் அவரவர்கள் சார்ந்த கட்சியை பலப்படுத்துவது தான் அந்தந்த கட்சியினுடைய தலைமையுடைய கடமை பணி. அந்த பணியை இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தேர்தலை நோக்கி அதிக அளவிலே எல்லா மாவட்டங்களிலும் மக்களை சந்திக்கக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து மாவட்ட ரீதியாக என்னுடைய சுற்றுப்பயணம் தொடர்கிறது. குறிப்பாக அக்டோபர் மாதம் முடிந்த பிறகு நவம்பர் மாதத்திலிருந்து தீபாவளிக்கு பிறகு மண்டல கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இளைஞரணியினுடைய கூட்டம் நடத்த இருக்கிறோம், மாணவரணியினுடைய கூட்டம் நடத்த இருக்கிறோம். இவைகளெல்லாம் இயக்கத்திற்கு தேர்தல் முடிவிற்கு முன்பு மிகுந்த பலத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். தற்போது எங்களுடைய பணி தேர்தல் களத்திற்கு இயக்கத்தை வலுப்படுத்துவது தான். அந்த பணியை நான் முறையே சரியே செய்ய தொடங்கியிருக்கிறேன். தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலே தேர்தல் நெருங்கும்போது உரிய நேரத்திலே தாமதமில்லாமல் சரியாக மக்கள் தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றுவாறு பிரதிபலிப்பது தலைமையுடைய கடமை. அதை நான் சரியே செய்வேன். இதுல வந்து பெரும் பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து விலகி இருக்கு. இந்த நிலையை வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்றது சொல்கிறேன் நீங்கள் ஏற்கிறபடி நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் மத்தியிலே தமாகாவை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்திலே ஆளுகின்ற கட்சியாக வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம். தமிழகத்தினுடைய பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய கருத்து. தேர்தல் நெருங்கும்போது எல்லா கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்கள் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடும். அப்பொழுதுதான் தேர்தல் கூட்டணி எல்லா கட்சிகளுக்கும் உறுதி செய்யப்படும். இதற்கிடையிலே இந்தியாவில் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள இணக்கம் பிணக்கம் எல்லாம் தேர்தல் நேரத்தில் சரி தவறு என்பது உறுதி செய்யப்படும் என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்திலும் தை பிறக்கும் போது எல்லா கட்சிகளுக்கும் உறுதியாக வழி பிறக்கும் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் கூட்டணி உறுதிப்படுத்தக்கூடிய நேரம் அந்த நேரம். அதிலே எல்லா கட்சியும் தங்களுடைய தொண்டர்களை கூட்டி பேசுவார்கள். மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து புரிந்து அறிந்து தங்களுடைய எதிரி யார், அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய நிலையிலே எப்படி உறுதியாக இருக்க முடியும்? தங்கள் கட்சிக்கோ தங்களுடைய அணிக்கோ
பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி பெற முடியும், அதனுடைய வியூகம் என்ன என்ற ரீதியிலே எல்லா கட்சிகளும் முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். தற்போது எல்லா கட்சிகளும் தங்கள் கட்சிகளை பலப்படுத்துவதே வலுப்படுத்துவதே அவர்களுடைய கடமையாக இருக்க முடியும். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.